துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரும் மாதங்கள் எப்படி இருக்கும் என்பதனையும் குறிப்பாக ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிகழும் சனிப்பெயர்ச்சி வரை உள்ள மாதங்களில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனையும் காண்போம் துலாம் ராசிக்கு அடுத்து வரும் மாதங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் அதுவும் நல்ல மாற்றங்கள் நிகழும் மாதங்களாகவே இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதங்கள் அமையப் போகிறது என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்ன நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என கூறும் அளவிற்கு மிகவும் சுபமான பலன்கள் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது இனி வரும் மாதத்தில் லக்னத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவான் என கிரகங்களின் அடிப்படையில் இனி வரும் மாதத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான பலன்களை அனுபவிக்கப் போயிருக்கிறீர்கள் இருப்பினும் இதற்கு முன்பு பார்த்தோமே ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக சற்று சரியில்லாத காலமாகத்தான் துலாமராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும் இது நடக்குமா நடக்காதா இந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா திருமணம் செய்யலாமா வேணாமா வாழ்க்கை மாறுமா மாறாதா இந்த வேலையை பலன் இருக்காதா இப்படி எண்ணற்ற குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பிறகும் கூட குடும்ப பிரச்சனைகள் என அதிகமாக இருந்திருக்கும் இதுவரை யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என சொல்லும் காலகட்டமாகவும் இந்த மூன்று வருடம் உங்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பாக எல்லோருக்கும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு நல்லது செய்ய யாரும் இல்லை தனிமையில் இருப்பது போல உணர்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்கள் உங்களை வாட்டி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் பெரும் துலாம் ராசி என்பவர்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதத்தில் மாற்றம் நிகழ இருக்கிறது இனி வரும் காலத்தில் தொழில் மாற்றம் சிறப்பாகவே இருக்கும் தொழில் வேலையில் மாற்றமும் முன்னேற்றமும் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த வருடத்தின் இறுதியில் மிகப்பெரிய யோகமும் நல்ல மாற்றமும் நிகழ இருக்கிறது மொத்தத்தில் மூன்று வருடமாக இருந்த ஏற்ற இலக்கமான நிலை இனி வரும் மாதத்தில் மாறி நல்ல மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்கு பிறகு இன்னும் சிறப்பான பலன்களையே துலாம் ராசிக்காரர்கள் அடைய இருக்கிறீர்கள் இந்த வருடத்தின் இனிவரும் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலட்சியம் அதிகமாகவே இருக்கும் அதை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும் வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது